இன்னைக்கு ஸ்பைசி முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச முட்டை எடுத்து ஒரு சார்பான கத்தியில் நாலு சைடு ஈரி விட்டுறலாம். இப்போ முட்டையை மேரினேட் செய்யறதுக்கு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி புரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் லேசாக சூடானதும் முட்டையை போட்டு எல்லா இடமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா இடமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு பச்சை மிளகாய், எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பூண்டு கொஞ்சம், ஒரு இஞ்சி இஞ்சி, அதையும் சேர்த்து வறுத்துடலாம். மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன், மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போக வறுத்து விட்டுடலாம். தக்காளி ரெண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துடலாம். மசாலா சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு லேசாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாறின மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். முட்டை வறுத்த மீதி ஆயிலும் இதில் சேர்த்துருக்கு. இப்போ அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருகாப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ வறுத்த முட்டையும் அதோட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ மீடியமில் வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருகாப்பில் சேர்த்துடலாம்.